மோஸ்டாக இருக்கிற ஒரே ஒரு மெட்டாலிட்டி வந்து நம்ம வந்து மணி ஜென்ரேட் பண்ணணும். பட் இதில் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறது எங்கே போய் நம்ம அப்ரோச் பண்ணுறது, என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறது. ஏன்னா ஸோ இந்த ரெண்டு கேட்டகரிக்குள்ள தான் இருப்பீங்க. ஒன்று ஜாப் இல்லாத பீப்பிளாக இருப்பீங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் தேடிட்டு இருப்பீங்க. நான் எப்படி மணி ஜென்ரேட் பண்ணேன், ஸோ நான் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபைனலாக என்ன வேஸில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல போகிறேன். ஃப்ரீலான்சிங் ஜானி எப்படி எனக்கு வந்து மணி ஜென்ரேட் பண்ண முடியும், அது எவ்வளோ நாள் படிக்க ஆகும் எனக்கு தெரியாது, அது என்னால் பண்ண முடியுமா தெரியாது, எனக்கு கோடிங்கே தெரியாது, எனக்கு வந்து எனக்கு அந்த நாலேஜ் இல்லை, எனக்கு ஜஸ்ட் லேப்டாப்பை யூஸ் பண்ண தெரியும், இல்லை பிசி மட்டும் யூஸ் பண்ண தெரியும் அப்படின்ற கேட்டகரி பீப்பிளாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு சூட் ஆகும். ஏன்னா ஒரு ஃப்ரீலான்சிங் ஜானின போது நீங்கள் ஒரு ஸ்கில் செட் லேர்ன் பண்ணணும். ஸோ இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட்டை நீங்கள் தரமாக லேர்ன் பண்ணலாம், மற்ற ஸ்கில் செட்ஸை நீங்கள் தரமாக லேர்ன் பண்ணி பார்க்கலாம். பட் அதை என்னால் பெருசாக கமெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா அந்த ஸ்கில் செட்டில் ரொம்ப ரொம்ப நாலேஜுக்கான பர்சன் கிடையாது. நீங்கள் யாராச்சும் இதே ஃப்ரீலான்சிங் ஜானிக்குள்ள வேறு ஸ்கில் செட் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணாங்கன்னா அவங்கள நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். பட் இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் மூலமாக நான் வந்து ரொம்ப ஒரு நல்ல ரெவன்யூவை ஒரு இன்கமாக கொண்டு வந்தனால என்னால் இதை ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். நிறைய பேர் இதில் ஜென்ரேட் பண்ணுறாங்க மணி, என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் மணி ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா எனக்கு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில். ஸோ நீங்கள் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் லேர்ன் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே. சரி, இந்த வெப்சைட் டெவலப் லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு HTML CSS வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவைங்க. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு லேப்டாப் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும், கோடிங் ஆச்சு இல்லாமல் ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸை நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும், அது எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் கிடையாது. அது எப்படி லேர்ன் பண்ணுறது அது எல்லாமே நான் எண்ட் ஆஃப் டீடெயில் சொல்கிறேன். பட் இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ண ஒரு சில நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணேன், கோடிங் ஆச்சு இல்லாமல் கிரியேட் பண்ண வெப்சைட் டிசைன்ஸை உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிற இதெல்லாமே சூப்பராக இருக்கும் நான் நினைக்கிறேன், நீங்கள் எப்படி கமெண்ட்ல சொல்லுங்கள். சரி, இதை நான் எப்படி லேர்ன் பண்ணுறது எண்ட் ஆஃப் டீடெயில் சொல்கிறேன். சரி, இந்த ஃப்ரீலான்சிங் ஜானி அப்போ எனக்கு வந்து புரிய வச்சிங்க, எப்படி வந்து ஸ்கில் லேர்ன் பண்ண ஒர்க் பண்ணி சொல்லித்தரணும் அப்படின்றது புரிய வச்சிங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்கில் லேர்ன் பண்ணுறது நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கில் லேர்ன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், கிளைண்ட்ஸை அக்வயர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கிளைண்ட் அக்வயேஷனா இது புது வார்த்தையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீலான்சிங் டர்ம்ஸில் கிளைண்ட் அக்வயேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிளைண்ட் அக்வயேஷனா நத்திங் பட் நீங்கள் ஸ்கில் லேர்ன் பண்ணதுக்கப்புறமா ஒரு கிளைண்ட்டை போய் ஒர்க் பண்ண போகிறீங்களா, அந்த கிளைண்ட்டை போய் பிடிக்கிறீங்களே, ஸோ அது பேர் தான் கிளைண்ட் அக்வயேஷன் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரீலான்சிங் டர்ம்ஸில். இந்த கிளைண்ட் அக்வயேஷன் பார்ட்ன்றது எப்படி நீங்கள் லேர்ன் பண்ணுற ஸ்கில்லை பொறுத்து இதை டிமாண்ட் வந்து மாறும், கிளைண்ட்ஸ் ஈஸியாக கிடைக்குமா இல்லை கிடைக்காதா அப்படின்ற ஒரு விஷயங்கள் மாறும். இந்த நோக்கோ வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் இருக்கு, ஜஸ்ட் நோக்கோ வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் இல்லை வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில், ஓகேங்களா. நீங்கள் லேர்ன் பண்ணும்போது நோக்கோ வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் கிளைண்ட்ஸுக்கு நீங்கள் கோடிங் சூஸ் பண்ணிக்கலாம், நான் கோடிங் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த பிரச்சனை தேவை, அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட், ஸோ அதனால தான் அப்படி சொன்னேன். ஸோ இப்போ நீங்கள் வெப்சைட் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப டிமாண்ட் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது இந்த ஸ்கில்லுக்கு, நான் ஈஸியாக உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா சாலிடாக நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கில் லேர்ன் பண்ணி, ஈவென்ச்சுவலி என்னாலேயே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ண முடியும். அதனால இந்த ஸ்கில்லுக்கு இருக்க டிமாண்ட் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, நீங்கள் ஸ்கில்ல ரொம்ப ஈஸியாகவே லேர்ன் பண்ண முடியும், ஓகேங்களா. சரி, இந்த கிளைண்ட் எக்வேஷன் பார்த்து நீங்கள் இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணலாம், யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்தியன் கிளைண்ட், யூஎஸ் கிளைண்ட்ஸ், நிறைய இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ், அவுட் சைட் ஆஃப் இந்தியாவெலாம் நிறைய பேரோட ஒர்க் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட் ரீசெண்டாக ஆஸ்ட்ரேலியா கிளைண்ட் கூட ஒர்க் பண்ணாங்க, ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே அவங்ககிட்ட வித் ப்ரூஃப்ஸ் நான் எண்ட் ஆஃப் வீடியோவில் காமிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்கில் எவ்வளோ நாள் லேர்ன் பண்ண சொல்லுங்கள், இதுக்கு என்ன நான் ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும், ப்ளஸ் உங்ககிட்ட ஒரு செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் பிசி இருந்தால் போதும், இதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக தேவைப்படாது. இந்த ஃப்ரீலான்சிங் ஜேர்னியை நான் லேர்ன் பண்ணுறேன், சப்போஸ் எனக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்காம போயிடுச்சுன்னா அது வந்து ப்ராப்பராக ரொம்ப எவ்வளோ நாள் எடுக்கும், எனக்கு கிளியர் கட்டாக எனக்கு எக்ஸாக்டாக இவ்வளோ நாட்களும் இவ்வளோ வேணும், இவ்வளோ நாட்களும் இவ்வளோ கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியுமா கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்களோட ஒவ்வொருத்தவங்களும் கெப்பாசிட்டி மாறும். பட் நீங்கள் ஃபுல் ஃப்ளேஜாக ஒரு நாளைக்கு 3 to 4 hours வந்து ஒர்க் பண்ணி ஒரு 1 week லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 2 to 3 weeks கிளைண்ட்ஸ் ஈஸியாக ஆன் போக முடியும். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணி வித்தின் 1 week 5 days 12 days கிளைண்ட்ஸை ஃபாஸ்ட்டாக ஆன் போட் பண்ணியிருக்காங்க வித் ப்ரூஃப்ஸோட, அவங்க பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணி நிறைய வெப்சைட் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் மட்டும் தனியாக இல்லை, உங்களை மாதிரி நிறைய பேரும் இதை லேர்ன் பண்ணி அதில் ப்ராஃபிட்டும் ஆயிருக்காங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மணி ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. சரி, இப்போ இதுக்கு என்ன லேர்ன் பண்ணணும் சொல்லியாச்சு, என்ன ஸ்கில்னு நான் சொல்லிட்டேன், ஃப்ரீலான்ஸ் என்னன்னு சொல்லிட்டேன், என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னு நான் சொல்லிட்டேன், ஓகேங்களா. சரி, இதுக்கு நீங்கள் யாரெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு நான் விஷயத்த சொல்லியிருந்தேன், இப்போ பார்ட் டைமாக இருக்கீங்க, உங்களுக்கு மணி சப்போஸ் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னு நினைக்கும்போது இந்த ஃப்ரீலான்ஸ் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் டைம்ஸ் தாண்டி ரிமைனிங் இருக்க ஒரு 2 to 3 hours மட்டும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணால் தாராளமாக நீங்கள் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணலாம். சரி, இன்னொரு டவுட் இருக்கும், நீங்கள் வெப்சைட் டெவலப் பண்ணலாம் சொல்கிறீங்க, வெப்சைட்ஸை கிளைண்ட்ஸுக்கு டெவலப் பண்ணி கொடுக்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 1 week ரொம்ப ரொம்ப மினிமமாக, மேக்ஸிமமாக ஒரு 2 weeks நீங்கள் ஒரு வெப்சைட்டை, ப்ரொஃபஷனல் வெப்சைட்டை, ஃபங்க்ஷன் ஆகிற வெப்சைட்டை டெவலப் பண்ணி கொடுத்துட முடியும். ஸோ அது எந்த ஒரு டவுட்ஸுமே கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு நாளைக்கு அப்படின்னா பரவாயில்ல, ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 2 to 3 hours உங்களுக்கு ஒர்க் டைம்ஸ் போக இல்லை காலேஜ் டைம்ஸ் போக நீங்கள் ஒர்க் பண்ணால் கிளைண்ட்ஸுக்கு ஒர்க்ஸ் பண்ணி ரிட்டர்ன் கொடுத்துட முடியும், அவங்க பேமெண்ட் ரிசீவ் பண்ணி முடியும், சரிங்களா. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது இந்த ஒரு ஃப்ரீலான்சிங் ஜானிக்குள்ள, ஓகேங்களா. சரி, அதே மாதிரி நான் இப்போ ஃபுல் டைம் ஒர்க்னு சொல்லிட்டேன், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஈஸியாக ஒரு 2 to 3 hoursன்றதை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் மணி ஜென்ரேட் பண்ண முடியும், அது எந்த ஒரு டவுட்ஸுமே கிடையாது. சரி, இப்போ நீங்கள் எப்படி இந்த ஸ்கில் லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன், நான் சொன்ன மாதிரியே நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ இந்த நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் லேர்ன் பண்ண நினச்சிங்களோ அது மட்டும் இல்லாமல் எப்படி இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணணும், யூஎஸ் கிளைண்ட்ஸ் ஒர்க் பண்ணணும் சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, மல்டிபிள் கிளைண்ட் அக்வேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ இந்த நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் மட்டும் தான் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணி தருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக கிடையாது. பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறதுக்கு கற்றுக்குறீங்க, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்தை பொறுத்தா உங்களுக்கு கிளைண்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக கிடைக்கட்டும் ஸ்லோவாக கிடைக்கிறது டிஃபர் ஆகும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, நான் யூடியூப்ல ரொம்ப எக்கச்சக்கமான ஸ்ட்ராட்டஜிஸ்
நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையன்றது உங்ககிட்ட நான் வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த சேனலுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? இன்ஸ்டாகிராமில் தான் நான் மோஸ்ட்டாக நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இன்ஸ்டாகிராமில் பேஜ் ஆரம்பிக்கிறதுலேருந்து அது எப்படி கிளைண்ட்ஸ் சர்ச் பண்ணுறதுலேருந்து எப்படி அவங்ககிட்ட மெசேஜ் பண்ணுறதுலேருந்து டீசெண்டாக கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஹவு டு கெட் கிளைண்ட்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் சொல்லி ஒரு வீடியோ ஆல்ரெடி இருக்குது. அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி எந்த அப்படி வீடியோ நான் ஆட் பண்ணி விட்றேன். ஓகேங்களா? நான் நிறைய வாட்டி சொல்லியிருந்தேன் வீடியோக்குள்ள ஃபைவ் டேஸில் டுவெல் டேஸில் ஒரு வித்தின் டூ வீக்ஸ் ஆஃப் ஸ்டாண்ட் கூட கிளைண்ட்ஸ் ஆன்போட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கில் யூஸ் பண்ணி இந்த கிளைண்ட்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி லேர்ன் பண்ண நினச்சினா தாராளமாக இன்னொரு கோர்ஸ் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நான் மோர் தென் 2000 ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணிருக்கேன். இந்த யூடியூப்லேருந்து ஃபஸ்ட் பேட்ச்லேருந்து 14th பேட்ச் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அப்கமிங் பேட்ச்க்கான வெயிட்டிங் லிஸ்ட் ஓப்பன் இருக்கு. நீங்கள் இப்போ பேட்ச்சில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அது க்ளோஸில் இருக்குது. ஸோ அப்கமிங் பேட்ச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் கீழே லிங்க் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு தாராளமாக என்னோட ஃப்ரீயான வெப்லாம் கண்டக்ட் பண்ணலாம். யாராக இருக்கலாம், இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்க ஃப்ரீ வெப்னாருக்காங்க இந்த குரூப்பில் அவங்களுக்கு மட்டும் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு அந்த லிங்க் ஒர்க் ஆகலாம், எனக்கு குரூப் லிங்க் அப்படின்னு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணாங்க, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், உங்களுக்கு நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன். சரி, எல்லாருமே ட்ரைன் பண்ணிக்க எல்லாருமே கிளைண்ட்ஸ் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் ஒர்க்கை ப்ராப்பராக நான் சொன்ன மெத்தட்ஸை இன்க்ளூட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே கிளைண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. எவ்ரிடே எனக்கு ஃபைவ்லேருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 3 to 5 எனக்கு மெசேஜஸ் வந்துடும் ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து. நான் இந்த கிளைண்ட் ஆன்போர்ட் பண்ணியிருக்கேன், இன்டீரியர் டிசைனிங் கிளைண்ட் ஆன்போர்ட் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் வந்து ஷாப் டிசைனிங், ஜுவல்லரி ஷாப், இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு எவ்ரிடே மெசேஜ் வந்திருக்கும். அதை நான் கம்போஸ் பண்ணி நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டுருக்கேன், அதே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவங்க சொல்லும் போது எனக்கு சாட்டில் இந்த மாதிரி கிளைண்ட் ஆன்போர்ட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ரேட் ஆன்போர்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கேன், இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜஸ் அனுப்புவாங்க. அது எல்லாமே நான் வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அவங்க எப்படிலாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் லேர்ன் பண்ண நினச்சுன்னா இந்த பிளேஸை செக் அவுட் பண்ணி பாருங்க. எப்படி கிளைண்ட்ஸ்லாம் வந்து பிடிக்கணும் இன்ஸ்டாகிராம்லேருந்து அப்படின்ற மெத்தட்ஸ் ஸ்லைட் எக்வேஷன் பார்த்து பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க.